ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இப்போ ஃபிஃப்த் இயார் முடிஞ்ச உடனே என்ன பண்ணியிருந்தேன்னா பசங்க ரொம்ப நாளாகவே நாளாவே இருந்தாங்க நானும் கூடவே வந்து பட்டர் மசாலாவும் செஞ்சு தாங்கன்ட்டு சரின்ட்டு அதுக்கு மைதா மாவு பிசைஞ்சிட்டு அதில் வந்து பட்டரும் போட்டு ஒரு நவருக்கு முன்னாடியே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து இந்த மாவு சாஃப்ட் ஆகிற வரைக்குமே நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பன்னீரெல்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அது வந்து பட்டரில் நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி இந்த வெங்காயம் தக்காளி கரம் மசாலா எல்லாமே வந்து வதக்கி அது கிரைண்ட் பண்ணி கூடவே மசாலாலாம் கலந்து பன்னீர் கிரேவியை ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து எனக்கு வந்து நான் செய்கிறதுக்காக மாவை நல்லா பசைஞ்சு அது ரோல் ரோலாக பண்ணி செய்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் மாவை தேய்ச்சிட்டு நல்லா அதையும் சுட்டு எடுத்து வச்சாச்சுங்க இப்போ வந்து பசங்கள் கொடுத்தேன் சாப்பிட்டு பார்த்துட்டு பசங்க சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரிண்டி நைட்டே என்ன பண்ண நாலு முட்டையே வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மார்னிங் இருந்தவொன்று தக்காளி சாதம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நைட்டே எக் எல்லாம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் டூ தேர்ட்டிக்கு மேலே தாங்க எழுந்திருச்சேன் பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி சாதம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா நைட்லேயே இருக்கிற டிஃபன் வச்சுருந்தேன்னா பசங்களுக்கு செட் ஆகாது அதனால் வந்து தனியாக செஞ்சு கொடுத்துடலாம் சூடான்ட்டு காலையில் எழுந்து அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு பாஸ்மதி ரைஸில் தான் சேர்ந்தேன் தக்காளி சாதம் நல்லா மசாலாலாம் போட்டு சூப்பராக வந்துடுச்சு தக்காளி சாதமோ அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டுக்கு வந்துருந்தது சூப்பராகவே இப்போ வந்து எக்கு வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு மசாலாலாம் தடவி இப்போ எக் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து தக்காளி சாதத்துக்கு எக் ஃப்ரை வந்து சூப்பராகவே இருக்கும் இது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது பசங்களுக்கும் டைம் அடிச்சு அதனால் எழுப்பி விட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டு இருந்தால் அவங்களும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க சரி சூடாக சாப்பாடு போட்டு அந்த எக் கிரேவி வச்சதுக்கப்புறம் பசங்களுக்கு ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா பசங்களுக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் காலையிலேயே ஏஞ்சி உங்களுக்காக நான் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் சரி பசங்களும் சாப்பிட்டு முடித்தோன்னே உங்களுக்காக என்ன செஞ்சுருந்தேன்னா மோர் கொஞ்சம் அடித்து வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு வந்து பசங்களுக்கு ரொம்ப பாடி ஹீட் ஆகிடு அதனால் வந்து மோர் செஞ்சு அடித்து வச்சுட்டேன் இது முடித்தோடனே நீங்கள் மோர் சாப்பிட்டுங்கன்ட்டு எனக்கு வந்து காலையில் டீ குடிக்கலன்னா செட் ஆகாது ஹெட்டேக் ஏக் வந்துடும் அதனால டீ போட்டு எனக்கு குடிச்சிட்டு பசங்களுக்கு மோரெல்லாம் அடித்து கொடுத்துட்டேன் நான் திஃப்த் வந்து கப் ஐஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து ஷேர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டோம் ஒன்னே ஒன்று மட்டும் தான் எடுத்து வச்சுருந்தேன் அது வந்து ரெண்டு பேருமே எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துருங்க இப்போவே நாங்கள் சாப்பிட்டு வரோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஹசினாக்கு வேணான்னு சொல்லிவிட்டு அதனால நாங்கள் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம் அடிச்சிக்க மாட்டோம் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு கொடுத்துட்டேன் அழகாக ஒழுங்காந்து சாப்பிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவெலாம் பார்க்கலாம் பாய்